நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடப்பங்கீட்டில் அரசியல் கட்சிகள் தீவிரம். அதிமுக பாஜக இடையிலான பேச்சுவார்த்தையில் இழுபறி. வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படைகள் தீவிரம். பள்ளிப்பாளையம் அருகே காரில் வந்தவர்களிடம் 3 லட்சம் ரூபாய் பறிமுதல். மதுரை அருகே அதிவேகமாக வந்த கார் மொபைல் கடையில் மோதி விபத்து. கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்ததால் பரபரப்பு. மருத்துவ படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக மாணவர் சேர்க்கை. காஷ்மீரில் கடந்த 12 மணி நேரத்தில் அடுத்தடுத்த 2 இடங்களில் பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கிச்சூடு. 5 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை தகவல். தேர்தல் பறக்கும் படை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. உடன்பணியில் இருந்த துணை வட்டாட்சியர் கைது. தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பின்பற்ற பரிந்துரை. ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு பொருளாதார வல்லுநர் கடிதம். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி. அதிமுக நிர்வாகி மீது பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் புகார். ஆம்பூர் நில அளவையர் வீட்டில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை. கணக்கில் வராத 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. கர்ப்பிணிகளுக்கு எதிரான விதிமுறைகளுக்கு கடும் எதிர்ப்பு. சுற்றறிக்கையை நிறுத்தி வைத்தது பாரத் ஸ்டேட் வங்கி. உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டியது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை. ஐந்து மாநிலங்களிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிற்கு மார்ச் 7ஆம் தேதி வரை தடை. தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 25,000 கீழ் குறைந்தது. 6 மாவட்டங்களில் மட்டும் 1,000 மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.